Hi friends, welcome to my channel White Rice. இன்னைக்கு தான் நம்ம White Rice channel-ல பாக்குறீங்கன்னா please subscribe பண்ணிக்கோங்க friends. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் upload பண்ற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு notification-ல காட்டும். இன்னைக்கு நாம பார்க்க போறது தேங்காய் பால் ரசம். தேங்காய் பால் ரசம் chicken கறியோட ரைஸ்ல ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் பால் ரசம் செய்ய தேவையான பொருட்களை நாம இப்ப பார்த்துட்டு வந்தறலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீத்து கீத்தா நறுக்கி எடுத்துக்கோங்க அல்லது துருவி எடுத்துக்கோங்க. இதுல நாம பால் எடுக்கணும். மிளகு பொடி 1 டீஸ்பூன், ஜீரக பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம், கடுகு, காய்ந்த மிளகாய், எலுமிச்சம்பழம் தாளிப்பதற்கு தேவையான அளவு உப்பு, தண்ணீர். இப்போ தேங்காய் பால் ரசம் நாம செய்ய தயாராகலாம். மிக்ஸி ஜார்ல தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்திட்டு நல்லா நைஸா அரைச்சி பால் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நல்லா இப்படி பிழிஞ்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. சக்கையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிழிஞ்சிருப்போம். மீதி இருக்கிற தேங்காய் பாலும் அதில் வந்துடும். இப்போ இப்படி தேங்காய் பால் எடுத்துட்டோமா, இதை நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்ப கொதிக்க கூடாது, லேசா சூடானோன்னா இறக்கிறணும். இறக்கிட்டு நம்ம தாளிச்சு ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இறக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி போட்டுக்கலாம். இதில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ
கடுகு நல்லா வெடிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஏற்கனவே சூடாக்கின தேங்காய் பாலோட சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்ப சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிட்டு, இதை சிக்கன் கறி கூட வச்சு ரைஸ்ல ஊற்றி சாப்பிட சுவையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். பை பை, see you.